ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்மள பல பேருக்கும் தெரியாத ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் இந்த ஜாப்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரையும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல்ல ரெகுலரா வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் நோட்டிபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிபிகேஷனோட என்டையர் டீடைல்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேருந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பல்ப் அண்ட் பேப்பர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சஹாரன்பூரில் இருந்து. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் உத்தரப்பிரதேசில் உள்ள சஹாரன்பூரில் தான் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ஸோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 வேகன்சிஸ் வந்துருக்கு. அதே மாதிரி டெக்னீஷியன் குரூப் 3 லெவல் போஸ்ட்டில் 3 வேகன்சிஸ் அண்ட் டெக்னீஷியன் குரூப் 2 லெவல் போஸ்ட்டில் 6 வேகன்சிஸ் வந்திருக்கு. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனோட டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 இருந்து 58,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் குரூப் 2 போஸ்ட்டுக்கு 21,000 இருந்து 69,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டெக்னீஷியன் குரூப் 3 போஸ்ட்டுக்கு 29,000 இருந்து 48,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான், கண்டிப்பாக இது கூட உங்களுக்கு அதர் அலவன்சஸும் ஆட் ஆகும். அண்ட் இந்த ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டோட டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் குரூப் 3 லெவல் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் குரூப் 2 டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 23 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது, அதாவது SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் OBC கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ல உள்ள 17 போஸ்ட்டில் 12 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை அதுக்கு ஈக்குவல்டான குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ரிமைனிங் இருக்கிற 5 போஸ்ட்டுக்கு நீங்கள் BE கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ஈக்குவல்டான குவாலிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் அப்ளை பண்ணலாம். அண்ட் டெக்னீஷியன் குரூப் 3 லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் BSc சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். அல்ல அப்படின்னா அதுக்கு ஈக்குவல்டான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் அதில் நீங்கள் கெமிஸ்ட்ரியை 1 ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக டெக்னீஷியன் ஆர் குரூப் 2 லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 வேகன்சிஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த 6 வேகன்சியில் 2 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கு கொடுக்குறாங்க, 2 வேகன்சிஸ்க்கு ஃபிட்டர் ட்ரேட், அண்ட் 1 போஸ்ட்டுக்கு ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 1 போஸ்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த 3 போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட் எக்ஸாமினேஷன் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிசம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ணுறதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் டேட் தான் இது, மேபி டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWD விமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது. ரிமைனிங் கேட்டகரி கேண்டிடேட்ஸை சேர்ந்த மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஆர் OBC கேட்டகரியை சேர்ந்த மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆர் UPI மூலமாக. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீட்டெயிலான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கோர் பேப்பருக்குமான சிலபஸ் வந்து இதிலே இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு அக்டோபர் 9ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்தராக இன்டிமேட் பண்ணுவாங்க.
அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. சோ அதையும் ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அக்டோபர் 30 தேதிக்குள்ள இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.